சமூகத்தினுடைய மதிய நேர பிரதான செய்திகள்ல செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வடுகிணாரி மலைக்கே கொண்டு செல்லப்பட்ட உளவு இயந்திரம் விபத்து, எம்பி உள்ளிட்ட மூவர் காயம். மின்சாரமின்றி மஸ்கெலியா மக்கள் அவதி, சாந்த வீரசகர தெரிவிப்பு. நாளை முதல் ஆரம்பமாகும் ரணிலின் பிரமாண்ட தேர்தல் பிரச்சார கூட்டம். ராஜபக்சக்கள் பொருளாதார படுகொலையாளிகள், சர்ச்சையை கிளப்பும் சம்பிக்க. சர்வதேசத்தின் சூழ்ச்சிகளால் வீழ்த்தப்பட்டு கோட்டாபாய நாமல் ஆவசம். அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கும் வாய்ப்பு இல்லை, ஷகான் சர்மசிங்க தெரிவிப்பு. கரையோர ரயில் பயணிகளுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு. சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். வவுனியா வடக்கு வடுக்குநாரி மலை ஆதிசிவன் ஆலயத்தில் வருகை தந்த மக்களுக்கு குடிநீர் வழங்க போலீசார் மறுப்பு தெரிவித்தமையால் அங்கு போலீசாருக்கும் பக்தர்களுக்கும் இடையில பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. வெடுக்கிணாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தின் சிவராத்திரி வழிபாடுகள் காலை முதல் இடம்பெற்று வந்திருந்தது. இதன்போது காலை முதல் வீதி தடைகளை போட்டிருந்த போலீசார் ஆலய வளாகத்திற்குள் குடிநீர் எடுத்து செல்ல இடையூறை ஏற்படுத்தியிருந்தனர். ஆலயத்திற்கு கொண்டுவரப்பட்ட குடிநீர் தாங்கி போலீசாரால் 3 கிலோமீட்டருக்கு முன்னரே தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. இதனையடுத்து குடிநீரின்றி அவதிப்பட்ட சிறுவர்கள் பக்தர்களுக்காக அருகிலுள்ள ஆற்றிலிருந்து நீர் பெற்ற போதும் அதனையும் போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் குடிநீரின்றி மக்கள் அவதிப்பட்ட நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், தமிழரசுக் கட்சி மத்திய குழு உறுப்பினர் பீட்டர் இளஞ்செழியன் மற்றும் ஆலய பக்தர்கள் குடிநீர் தாங்கியுடன் வந்து உளவு இயந்திரத்தை ஆலயத்திற்குள் விடுமாறு போலீசாருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரம் குடிநீரை விடுமாறு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாலை 3 மணியளவில் குடிநீரை வழங்க போலீசார் இணங்கினர். இதன்போது குடிநீருடன் உளவு இயந்திரம் வருகை தந்தபோது குறித்த வாகனம் கட்டுப்பாட்டு பகுதியில் தடம் புரண்டு விபத்துக்கு உள்ளான போது அதில் பயணித்த நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்ட 3 பேர் காயமடைந்தனர். இவர்களில் ஒருவர் நெடுங்கேணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக வவுனியா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இவ்வாறான நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட குடிநீரையும் போலீசார் மாலை 6 மணியளவில் குடிநீர் தாங்கியை திறந்து வெளியேற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உண்மை என்ற துணிப்பொருளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சாரத்தின் முதலாவது பொதுக்கூட்டம் நாளை குளியாப்பிட்டிக மாநகர சபை விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ளது. ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் ரணில் பங்கேற்கும் முதலாவது பொதுக்கூட்டம் இதுவென ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். தற்போது கட்சி சார்பற்று ஜனாதிபதியாக ரணில் செயற்பட்டு வருவதாக தெரிவித்த அகிலவிராஜ் காரியவசம், ஐக்கிய தேசிய கட்சி என்ற வகையில் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் கட்சி சார்பற்ற வேட்பாளராக போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் எதிர்காலத்தில் பல்வேறு கட்சிகளிலிருந்து பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். கோட்டபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் வீழ்த்தப்பட்டதற்கு சர்வதேசத்தின் சூழ்ச்சிகளே காரணம் என பொதுஜன பெருமுனவின பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பாரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாட்டு மக்களின் அமோக ஆதரவுடன் 2019 கோட்டபாய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த நிலையில் 2019 இறுதியில் ஏற்பட்ட கொரோனா பெருந்தொற்று பூகோள மட்டத்தில் தாக்கம் செலுத்திய நிலையில் கொரோனா பெருந்தொற்றிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ முன்னுரிமை வழங்கினார். பூகோள பொருளாதார நெருக்கடி இலங்கைக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டதல்ல. வெளிநாட்டு கையிருப்பு வரையறுக்கப்பட்டதை தொடர்ந்து எரிபொருள், எரிவாயு உள்ளிட்டு அத்தியாவசிய பொருட்கொள்வனவில் பாதுகாப்பு ஏற்பட்டது. பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டிருந்த மக்களின் விரக்தி நிலையை ஒரு தரப்பினர் தங்களின் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்திக் கொண்டார்கள். தேசிய மற்றும் சர்வதேசத்தின் சூழ்ச்சிகளினால்தான் கோட்டாபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் வீழ்த்தப்பட்டதுடன் அரகலையவின் பின்னணி என்ன என்பதை மக்கள் நன்கு விளங்கிக் கொண்டுள்ளார்கள். அதேவேளை எதிர்வரும் தேசிய தேர்தல்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை தலைமைத்துவமாக கொண்டு பலமான அரசாங்கத்தை ஸ்தாபிப்போம் என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கோட்டாபாய ராஜபக்சவை பதவியிலிருந்து வெளியேற்ற தேசிய மற்றும் சர்வதேச சூழ்ச்சிகள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டிலி சம்பிக்க ரணவக்கு தெரிவித்துள்ளார்.
நாமல பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கோட்டாபாய ராஜபக்ஷ பொருளாதார படுகொலையாளி என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆகவே கடந்த காலம் பற்றி புத்தகம் எழுதுவது பயனற்றது. ராஜபக்ஷக்களின் வியாகியானத்தை நாட்டு மக்கள் கவனத்தில் கொள்வதில்லை. தேசிய மற்றும் சர்வதேசத்தின் சதியினால்தான் ஜனாதிபதி பதவியிலிருந்து வெளியேற்றியதாக கோட்டாபாய ராஜபக்ஷ குறிப்பிடுவது நகைப்புக்குரியது. கோட்டாபாயவை பதவியிலிருந்து வெளியேற்ற இவரும் சதி செய்ய ஏனெனில் சதி ஊடாகவே அவர் பதவிக்கு வந்தார். கோட்டாபாய ராஜபக்ஷவின் நிர்வாகத்தினால் பாரிய விளைவுகள் ஏற்பட்டன. பொருளாதார நெருக்கடிக்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என்று நிலைப்பாட்டை தோற்றுவிக்க கோட்டாபாய ராஜபக்ஷ உட்பட ராஜபக்ஷர்கள் முயற்சிக்கின்றார்கள். கோட்டாபாய ராஜபக்ஷ உட்பட ராஜபக்ஷர்கள் பொருளாதார படுகொலையாளிகள் என்று உயர்நீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. ஆகவே கடந்த காலம் தொடர்பில் கோட்டாபாய ராஜபக்ஷ புத்தகம் எழுதுவது பயனற்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அடைந்துள்ளதால் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் பொருட்களின் விலைகள் அதிகரிக்க வாய்ப்பில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் சகான சேமசிங்க தெரிவித்துள்ளார். இருப்பினும் சில வர்த்தகர்கள் பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக மோசடி செய்து அதன் மூலம் பொருட்களின் விலை அதிகரிப்பை காட்டுகின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் வாகன இறக்குமதியை அனுமதிக்கும் வகையில் பொருளாதாரம் ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்றும் ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹுங்கம ஹகந்த மோதிர பிரதேசத்தில் நபர் ஒருவரை சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹுங்ஹம ஹட்டக்கடுவ ஏரிக்கு அருகில் நேற்று காலை தங்காலை குற்றப்புலன் ஆய்வு பிரிவின் அதிகாரிகளால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 27 வயதுடைய ரன் பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஹுங்ஹம போலீசாரால் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரம் ரம்பீப பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹெப்ரக வாகனம் ஒன்று வீதியில் சென்ற பாதசாரிகள் குழு மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் 3 ஆண்கள் உயிரிழந்துள்ளதுடன் 2 பெண்கள் காயமடைந்து அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இசை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த சிலர் மீதே ஹெப்ரக வாகனம் மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தின் பின்னர் ஹெப்ரக வாகனம் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். கரையோர ரயில் வீதியின பராமரிப்பு பணிகள் காரணமாக கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து வெள்ளவத்தை ரயில் நிலையம் வரையான பகுதியில் ரயில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று மற்றும் நாளை மறுதினமாகிய 3 நாட்களுக்கு இது அமுல்படுத்தப்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. கம்பனி தெரு வீதி மற்றும் கொள்ளப்பட்டி ரயில் நிலையங்களுக்கு இடையிலான பாலம் ஒன்றின் பராமரிப்பு பணிகள் மற்றும் நீர்வளங்கள் சபையின் குழாய் பதிக்கும் பணிகள் காரணமாகவே இவ்வாறு போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கரையோர வீதியில் ரயில் தாமதம் ஏற்படக்கூடும் என ரயில்வே திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் 107 வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் அவரது இறுதிக்கிரியைகள் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சாவகச்சேரி உதயசூரியின பகுதியினைச் சேர்ந்த பூச்சி வேலுமுத்து என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 1917 ஆண்டு பிறந்த இவர் தனது 107 வயது பிறந்த நாளை அண்மையில் வெகு விமரிசையாக கொண்டாடியிருந்தார். இவருக்கு 10 பிள்ளைகள், 75 பேரப்பிள்ளைகள், 25 பூட்டப்பிள்ளைகள், 5 கொள்ளுப்பேர பிள்ளைகள் உள்ளனர். கடந்த 1 காலமாக சுகியினமுற்ற நிலையில் உயிரிழந்துள்ளார். இலங்கையில் ஆங்கிலேயர் ஆண்ட கால பகுதியில் இவர் பணிபுரிந்தமை குறிப்பிடத்தக்கது. அவரது இறுதிக்கிரியைகள் இன்றைய தினம் அவரது இல்லத்தில் நடைபெற்று அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு நகரின் காற்று மாசுபாடு நிலைமை மோசமாகி வருவதாக வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு நகரின் காற்று சீரமைப்பானது 158 காட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய சுட்டென மேலும் மோசமடைந்தால் கடுமையான அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கொழும்பை தவிர அக்குரணை, யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளில் வளி மாசு நிலைமை மோசமாக உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சர்வதேச
சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 78.1 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 82.08 அமெரிக்க டாலராக நிலவுகிறது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 1.80 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.